ஐயா. என்னடா? இல்ல, நீங்க திருதிருன்னு முடிக்கிறத பார்த்தா ஏதோ காத்துக்கர் படிச்சிருச்சோன்னு பார்த்தேன். கணக்கு புள்ள வந்துட்டானா? கணக்கு புள்ளையா? அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சையா? கணக்கோட புள்ள வந்துட்டானான்னு கேட்டேன். ஓஹோ, நீங்க அவனை கேட்டீங்களா? அவன் வர்ற நேரம் தான். அவன் தான் பாக்குறான்னு தெரியுதுல்ல, க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. நீ தான் ஹீரோவா? ஹீரோனா என்ன வேணாலும் பேசுவியா? அங்க பாத்தியா, அவன் எவ்வளவு நகை போட்டிருக்கான். ஆணில செயின மாட்டி விட்டுருக்கானுங்க. எல்லாம் அதுக்குதான். அகம் பிரம்மி அம்மி எல்லாத்துக்கு தள்ள போட்டுறேன், போடா. அம்மியா? ஜாகிரதையாரு, பண்ணையார் ஆக்கிடுவான் உன்ன மம்மி. கணக்கு புள்ளையுடைய புதல்வன் பசுபதி. பசுபதி? ஆமா. இது என்ன உள்பாவடை கிழிச்சு தச்ச மாதிரி போட்டு வந்திருக்க? உள்நாடா வேற வெளியே தொங்குது. அதுவா ஐயா? அத உள்ள போட்டா யாராலையும் பார்க்க முடியாது ஐயா, அதான் வெளியில போட்டிருக்கேன். பிளஸ் இன்னைக்கு வேலைக்கு முதல் நாள் இல்லையா, அப்பாவோட ஞாபகார்த்தமா அப்பாவோட டிரெஸ் உங்களுக்கு காட்டலான்னு போட்டு வந்திருக்கேன். அப்பனுக்கு கோமணமே கட்ட தெரியாது, கணக்கும் சரியா போட வராது. இதுல நீ எப்படி? கணக்கெல்லாம் நல்லா போடுவியா? நல்லா போடுவேங்க ஐயா. அப்ப போய் போடு. இவங்க போறா தோட்டத்துக்கு அதான் இருக்கும். அங்க எங்க போயிட்டு இருக்க? பென்சில் எடுக்க ஐயா. இப்படி போடா ஐயா. இந்த இருட்டுல நான் எங்க போய் தேடுறது? ஏண்டா ஐயா, இவன் என்ன இவ்வளவு பம்மரா? இவன் தேர்வானா ஐயா? இவன் போட்டிருக்க உடுப்ப பார்த்தா தெரியல, இவனை பார்த்தா மாடே மிரளும். இவன் எதுக்குமே தேர மாட்டான் ஐயா. அப்படிதான் தோணுது. ஒருத்தி ஒருவனி நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். ஏய், என்னடா பண்ற? நான் என்னங்க பண்ண? இல்ல, ஏதாவது விளையாடுவேன்னு நினைச்சேன். சுத்த வேஸ்டா நீ. எனக்கு இந்த ஐஸ் பாய் ஒளிஞ்சு பிடிக்கிற ஆட்டம், கண்ணாமூச்சினா ஓகே, இது கொஞ்சம் ரஃபா இருக்கு. சரி, ஏதாவது கொடுத்துட்டு போ. ஐயோ, உங்க அப்பா கீழே இருக்கிறாரு. சரி, நைட் மொட்டை மாடிக்கு வந்துரு, அப்பா வெளியூர் போறாரு. அப்பா படுபாவீங்க, பேண்ட் எவ்வளவு டைட்டா தைப்பாங்க. 8 9 10. போதும், யாராவது பாத்துட்டு போறாங்க. உன் வீட்டுலதான் யாரும் இல்லையம்மா, எவன் வந்து பாக்க போறான்? உனக்காக நான் என்ன வாங்கிட்டு இருக்கு தெரியுமா? என்னது? 20% தள்ளுபடி. பனாதி தின்னு. ஐ, போறே வரண்டா. எல்லாமே எனக்கு தானா? எல்லாம் உனக்கு தான், நானும் உனக்கு தான். இது உங்களுக்கு. எவ்வளவு பெரிய மனசுமா உனக்கு, 20 வாங்குனதுக்கு ஒண்ணு குடுக்குறியே. சரி, கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, கொடுங்க. அதான் எல்லாம் கொடுத்துட்டேனே, வேற என்ன வேணும்? இது இல்ல. மூமூவா? வந்ததுல இருந்து மூமூ தானே குத்துனுக்குறேன். பக்கத்துக்கு மைனர் எவனா பாத்திர போறான். ஐ லவ் யூ. ஏன் புத்திட்டு ஓவர் ஆக்டிங் பண்ற? அப்பா, இவள தூக்கிட்டு போகடா. சுபதி, சீக்கிரம் தூக்கிட்டு போகடா. இதான் சாக்கு சொல்லி கண்ணு எடுத்து தொடாதீங்கடா, கைகளை மட்டும் புடிச்சுக்கோ. மிடில மாப்ள கண்டா. ஐயா, நான் காலையில சொல்லல. டேய், ஏன் பொண்ணுக்கே ஐ லவ் யூ சொல்வியா? ஓ அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன? இப்ப பண்ண, நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? இந்த எட்டுப்பட்டி கிராமமும் நான் சொல்றத தாண்டா கேட்கும். முத்தம் குடுக்கறியா? முத்தம் என் பொண்ணுக்கு. இப்ப நான் குடுக்கறேன்டா உனக்கு முத்தம். தூக்கிட்டு போகடா.
என்ன ஒரு பிரகாசம், என்னால நம்பவே முடியல. அப்பதான் அந்த ஒளிய நோக்கி நீ போ. சரி தலைவா. என்ன மரம் இது? ஓ, அங்கேதான் இருக்கியா? இப்ப பாரு மாமன. என்ன ஓட வர்ற? யார நீ? நான் குட்டி சாத்தான். என்னடா குட்டி சாத்தான், சட்டி சாத்தான். குட்டி சாத்தானுக்கு இங்க என்னடா வேலை? நல்ல குட்டி சாத்தான். ஓ, நல்ல குட்டி சாத்தான். அப்போ ஜெகன்மோகன் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அது எங்க அக்கா தான். அக்காவடா? எங்க தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சரி, அந்த ஒலிக்கு என்ன கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு போறவா, வா போலாம். இவ்வளவு நடந்து நடந்து கால் வலிக்குதுடா. எங்கடா நீ போயினாரு? நான் வந்து நாகிறேன். தனியா வா. நீ முன்னாடி போயினாரு. அது தனியா போ, பயமா இருக்குடா. வா, நான் உன தூக்கிட்டு போறவா. அம்மா அம்மா, நல்ல பைய. என்னத்த சொன்னாலும் நம்பி. பேருதான் குட்டி சாத்தான். எருமகடா, வெயிட் இருக்கிறேன். தூக்க முடியாதுடா, நடந்து போலவா. வாங்க பாக்க, எவ்வளவு தூரம்டா நடந்து போகணும்? வந்துருச்சு. எங்க? அதோ அங்க தெரியுதா? அவரு தான் ஜியா? அவர் தான் ஜி. நீ வா. ஐயோ அப்பா, நான் வந்து அடிப்பாரு. அவ்வளவுதான், நானு பொழந்து கட்டிடுவாரு. நான் வரல. சூப்பர், வெரி நைஸ். யார் நீ? உன் பேர் என்ன? என் பேரு பசுபதி. என்றா பசுபதி? என்றா உன் பிரச்சனை? முத்தம் கொடுக்கிறியா? முத்தம் என் பொண்ணுக்கு? லவ் பண்ணது அவ்வளவு பெரிய குத்தமா? சொல்லுங்க ஜி. சோ சேட். என்ன செய்வது மானிடா, உன் ஆயுள் காலம் முடிந்து விட்டது. ஜெஷி, கம் ஹியர். அந்த மானிடனின் கணக்கு வழக்கை பார்த்து சொர்க்கமா இல்லை நரகமா என்று பார்த்து அனுப்பி வை. எவ்வளவு பெரிய சொர்க்கம்! முத்தமா, என்னது? நீ சாப்பிட்டு வர வழியில் பசித்தது. அற்புதம். இந்தா இந்த பொரி உருண்டையை தேவலோகத்தில் இருக்கும் அனைவருக்கும் செய்து தர சொல். புடி தம்பி. ஆஜி, நம் இருவரும் சொர்க்கலோகத்தில் உல்லாசமாக இருந்துவிட்டு வருவோம். ஜி, நோ ஜி, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். டேய் மூதேவி, மூடிக்கினு வா, முக்கியமான மேட்டர் பேசணும். அங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார்?
தினமும் எத்தனை முறை தான் மீட்டிங் போடுவாய்? இரவு 10 மணிக்கு மேல் பர்மிஷன் இல்லை என்பது உனக்கு தெரியாது. பசுபதி, உனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறதா? உங்களுக்கு கழுத்து சுலுக்கியதால் நீங்கள் கண்ட இடத்தில் கை வைக்கிறீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆமாம் ஜி, அனைவரும் இருக்கிறார்கள், காந்திஜியை ஏன் காணவில்லை? ஓ மை காட், சொல்றேன், காந்தி இஸ் கோயிங் ஆன் பீரியட் பிலிம் என்றாலே பார்த்து பார்த்து போர் அடித்து விட்டது. அதனால் அவருக்கு சிறிது ஓய்வு கொடுத்திருக்கிறேன். நீ வேண்டும் என்றால் இவனை பாறேன். இந்த பீஸை யாரும் அதிகம் யூஸ் பண்ணிருக்க மாட்டார்கள். அது சரி பசுபதி, ஏதாவது சாப்பிடுகிறாயா? ஏதாவது குடுக்கு ஜி, ரொம்ப பசிக்கிறது. தர்மம் தலைகாக்கும். ஏறி முழுதும் பாராகி விட்டது. சமஜி 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 சம 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 சமஜி. ரொம்ப குளுக்காரா, ஜெஸ்ஸிக்கு வேலை வந்துட போகுது. இது எப்படி நக்கி குடிக்க வேண்டுமா? சப்பி குடி. ஓகே, இந்தா இன்றைக்கு புதன்கிழமை நான் பாதாம் பால் தான் சாப்பிடுவேன். பாதாம் பீடி வாங்க, இப்ப என்ன பண்றான் பாப்போம். பாதாம் பால் புஸ் ஆயிடுச்சு. நீ செய்யற தவறது, இந்த கேமை தவறாக விளையாடுகிறாய். இப்பொழுது நீ சொடக்கு போடு. பயங்கரமா புழுறான். கருப்பு காப்பி சக்கரை கம்மியா? ஆஹா, வந்து விட்டது. அருமை அருமை. நானே மொண்டு குடிக்கவா? குடி மொண்டு குடி. கிரகிரேன்றே இருக்கிறதா? கேரே இருக்கிறது. கிரகிரேன்றே இருக்கிறதா? கேரே இருக்கு. ரெண்டு உனதான சப்ப. இதெல்லாம் கழனிங்களா? அந்த லைட்டா மிக்ஸ் செய்தேன். என்ன கழனிங்க? இதை இந்தா மதுபி சப்பு. நன்றி பசுபதி. இன்றையிலிருந்து உனக்கு இன்னொரு வரத்தை தருகிறேன். நீ 27வது வயதில் அந்த வரத்தை நீ அடைவாய். ஆம்பளை குழந்தையா? போதும், நிறுத்துங்க சாமி. ஏன் சாமி கோச்சிட்டு போறீங்க சாமி? சொல்லுங்க சாமி. என்னங்க சாமி? சாமி சாமி என்னாச்சுன்னு சொல்லுங்க சாமி. என்னாச்சு சாமி? ஏய், இது சாதாரண குழந்தை இல்ல, ஆவி குழந்தை. சாமி என்னாச்சுன்னு சொல்லுங்க சாமி. இந்த குழந்தைய கொன்னுடுதோ. சாமி பச்சை குழந்தை சாமி. இந்த குழந்தையால பல பேர் காப்பாத்துடா, ஊரே அழிஞ்சிடும். ஆமா, இந்த குழந்தைக்கு நீங்க ரெண்டு பேர் யாரு? மாமா சாமி. யாரை பார்த்து மாமான்ற? அந்த குழந்தைக்கு மாமா சாமி. முதல்ல உங்க ரெண்டு பேருக்காண்ட வெப்ப ஆப்பு. ஆப்பா? ஆமா, போய் குழந்தைய கொன்னுடுங்கோ. போய் குழந்தை எடுத்துமா போசாமி. வேணாண்டா, மருது விட்டுடுறாய். ஏ முடியலடா காரிய துப்புனே. நில்லு, ஹேய் நில்லு. குழந்தை பத்திரி எவ்வளவு வேகமா வர்றா பாரு. அது நில்லு, என் கையால தான் ஒரு சாவு. ஒண்ணு நில்லு. அங்க பாருடா, அது பாரு சொரா குத்து போடுது. ஏய் காக்கா நீச்சல் அடிக்குது பாரு. எல்லா நீச்சல் தெரியும் உனக்கு பாரு. பேக் நீச்சல் அடிக்குது, பேக் நீச்சல் அடிக்குது. ஏய் வாடா போயிடலாம்.
குளிராக இருந்தது. ஐயோ குழந்தை, பையன் தகதகன்னு இருக்கான், எப்படி ஜொலிக்கிறான் பாருங்க, நல்லா அழகா இருக்கிறான். என்ன பேர் வைக்கலாம்? சூலகர்பன். இளங்கோ. மாணிக். நல்லா இருக்க. மாணிக் மாணிக் மாணிக். கணேஷே, உன் உச்சா கோணி அடிப்பான், தள்ளி வந்துரு. ஒரு தவ பக்கமாசு, இன்னொருத்தவ டபுள் மாசு, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா செய்வாங்க பிசினஸ். ஒரு தவ சூப்பர் ஹிட், இன்னொருத்தவ போடுவான் பிட்டு, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா கேப்லதா கட்டா வெட்டு. அனுதாப ஓட்டு எடுத்து நீயும் தாயே ஒரு ஒத்தா ரூபா நோட்டு, இல்லன்னா நீ போய் அட கோயில கை நீட்டு, அப்புறமா வந்து உன் மூஞ்ச நீயும் காட்டு. பாவப்பட்ட சீனு வேண வாய முட்னு நீயும் போன, பாவப்பட்ட சீனு வேண வாய முட்னு நீயும் போன. முட்டாய் கொடு. அண்ணனா? பாட்டி. இவனுக்கும் கொடு. அண்ணங்களுக்கு சாக்லேட் கொடுமா? ஜாக்குக்கும் சாக்லேட் கொடுமா? ஐயோ, உங்களை இப்படியாடா வளர்த்தேன்? டேய் டேய், என்னடா சாட் அடிக்கிற? தோணி மாதிரி எடுக்க அப்படி சாட்ட, நல்லா கார தூக்கி ஏறா. நீ வந்தா டே. சோறு ஊட்டு பழைய பாட்டி இல்லடா, அக்கா முட்ட பாட்டி போல பீசா சுட்டு தருவேண்டா. எல்லு சீசன் வந்தா நான் ரொம்ப பிஸி, பிகாஸ் ஐ அம் தோனி ஃபேன். யூ சி பரோட்டாக்கு முட்ட குருமா பாசத்துக்கு எங்க கிராண்ட்மா பசங்க தான் ரொம்ப நோட்டி, பாட்டி தான் ரொம்ப ஸ்வீட்டி. கல்லு போட்டு உக்கர ஹாய்யா, இந்த பிள்ளைங்களை பாத்துக்க போகுது இந்த ஆய்யா. சிஎஸ்கே மாச்சு, அட பட்டி சிட்டான் வாச்சு, கேட்ச் மிஸ் ஆ போன அட நின்னுடுண்ட மூச்சு. லாஸ்ட் டூ பால், வி நீட் 12 ரன், தோனி தாண்டா க்ளோசிங் இல்ல எப்பவுமே கண்ணு. பாவப்பட்ட சீனு வேண வாய முட்னு நீயும் போன, பாவப்பட்ட சீனு வேண வாய முட்னு நீயும் போன. உச்ச பசங்க உச்ச பசங்க உச்சத்திலே ரெண்டு பசங்க, பூஜா போய் மச்சானே சைத்தானுக்கு பச்ச பசங்க. உச்ச பசங்க உச்ச பசங்க உச்சத்தில ரெண்டு பசங்க, உச்ச போய் மச்சான சைத்தானுக்கு பச்ச பசங்க. உச்ச பசங்க உச்ச பசங்க உச்சத்தில ரெண்டு பசங்க, உச்ச போய் மச்சான சைத்தானுக்கு பச்ச பசங்க.
மாமே ஆயா வந்து போய் சொல்ல. ஏ ஜாக், இந்த வீடியோவை அப்படியே எடுத்து ஜோடி நம்பர் 1 காமிச்சிரடா, கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவோம். அவ்வா 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 அவ்வா. என்ன ஸ்டெப் பிராக்டீஸ் ஆயா? என்ன பண்றது ஊத்துறடா? ஏய் என்ன வந்து ஏதிரி ஆயா அவ்வா பாட்டி அவ்வா அவ்வா பாட்டி டே பாட்டி உண்மையாவே செத்து போச்சுடா. என்ன சொல்ற? பாட்டி உனக்காக நான் வாங்குறேன் பாட்டி. எங்கடா போறோம்? முதல்ல அம்மா உணவு பக்கத்துல ஒரு வீடு தேடணும். சாத்துக்குடி தலையா? என்னடா பாட்டியோட சொத்து? அண்ணா பாட்டியோட சொத்து. சென்னையில முக்கியமான ஒரு சிட்டி உதயமாகுது, அதுக்கு பேரு லெகின் சிட்டி. ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு, அவர் பேரு தான் மண்டக்கொட்டி சாமியார். இந்த சாமியாரோட ஸ்பெஷாலிட்டி பின்னாடி வர போறது முன்னாடியே சொல்லுவாரு, முன்னாடி வர போறதையும் முன்னாடியே சொல்லுவாரு. இப்படி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. ஒன்லி ஃபார் ஆண்கள், ஸ்ட்ரிக்ட்லி கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் நாட் அலௌட். ஆண்களுக்கு மட்டும் அனுமதியா? மேட்டர் கேட்டியா? என்னடா மண்டக்கொட்டி சாமியார்னு ஒரு சாமியாராண்டா, பயங்கர ஷார்ப்பா. முன்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்றாராம். அவரு போய் பார்த்தனா நம்ம லட்சியம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்குறது, அதுக்கு ஒரு வழி கிடைக்கும்டா. நம்ம மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கிட்டோம்னா போகும்போது அபசகுணமா ஆம்புலன்ஸ் மாதிரி. என்னடா ஹாப்பி பர்த்டே மச்சி. தேங்க்ஸ் டார்லிங். அன்னதானம் நடக்கிற மாதிரி தெரியுது. இவன் ஓடுறத பார்த்தா கண்டிப்பா இதை போடுறாங்க போல. மண்ட பழுத்துரும் போல. சீடரே, மண்டையில கொட்டிக்கிட்டே போங்க. மண்டை கொட்டினே போனோமா? பெயர் கன்னி, கழிந்தவரா கழியாதவரா? லட்சியம் போட்டுக்க போட்டுக்க. ஓ முத்த முத்திரை தானா? போ லேடி சுட மாட்டேன் நானுங்க. 5 அடிக்கு ஒரு ஆள் இருக்குது. இந்த டோக்கன். ஆமா ஆண்கள் தான் அலௌடுனாங்க, என்ன லேடிஸ் எல்லாம் உள்ளகிறீங்க? மண்டக்குட்டி சாமியாரோட கண்ணி கழியாத சீடைகள் நாங்க. கண்ணி கழியாத சீடர்களா? ஆமா. இனி கழிஞ்சா என்ன, கழியாம போனா என்ன? சரி உன் சாமியாருக்காவது கழிஞ்சுதா? அட கிண்டிக்கு பக்கத்துல கத்தி போறோம், உனக்கு பிடித்தது நயன்தாரா. எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அப்ப எனக்கு நயன்தார மாதிரி பொண்ணு கிடைக்குமா? உனக்கு இது போல ஏதாவது ஒன்றுதான் கிடைக்கும். டோக்கன் நம்பர் 5. சாமி அங்க பறக்குது பச்சைக்கிளி, உனக்கு தீராத வயிற்று வலி. எப்படி சாமி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இந்த வயிற்று வலி தெரிஞ்சா நான் என்ன சாமி பண்ணணும்? முருங்கா ஜூஸ் குடி, சரியாயிடும். சரி சாமி, சரி சாமி. ஊரா பொண்டாட்டிய நீ பார்த்தா உன் பொண்டாட்டிய ஒரே பாக்கும். வாடா. நானா? உன்னதான் கூப்பிடுறாரு பாப்பா. என்ன கூப்பிடுறாரு? ஆமா வாடா. எல்லோரும் கிளம்புங்கள்.
சாமி நான் கூடவா சாமி? புண்ணியம் தான், போ. இட்ஸ் ஓகே. எங்க போறீங்க? எப்படி போறா பாரு. ஏய் ஏன் பா? ஏய் பச்சை சட்டை இழுங்க பா. மாணிக், ஐயா உன் பேர் தானே மாணிக்? ஆமாங்கய்யா. ஐயா ஒரு சிறு விண்ணப்பம். சொல்லுப்பா. கைய கொஞ்சம் மாத்தி கூட்டிக்கலாமா? இன்று உனக்கு பிறந்த நாள் தானே? ஆமாங்கய்யா. இன்றோடு 27 வயது ஆகிறது. ஐயா எப்படி ஐயா? கொற்றதை விட்டு விடாதே. உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியுமா? நன்றாக கேட்டுக்கொள். இந்த சக்தி உன்னிடம் ஒரு வருடம் மட்டும்தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் திக்குமுக்கு தெரியாது இருப்பாய். அப்பொழுது நான் ஐபோனில் கால் செய்வேன். போ. வரங்கய்யா. அப்படியா சொன்ன அந்த திருட்டு பையன்? சத்தியம் சத்தியம் சத்தியம். எத்தனை தடவை தலையாட்டுறது? எல்லாருக்கு பிளாடி பட்டர் மில்க். டார்லிங், ஒருவேளை அந்த மண்டக்குட்டி சாமியார் சொல்றது உண்மையாயிடுச்சுனா? இத குடு. டேய் அதை எச்சு துப்பிருக்கடா மண்டை. ஏன் என்ன பிரச்சனை? முடிக்க முடியல, அதனாலதாங்க அவங்க கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டமா? அந்த கேண்டி கிரஷ கொஞ்சம் ஈஸியா தான் வச்சா கடவுள். நீங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த லெவலை கொஞ்சம் நான் பாக்கலாங்களா? இந்தாங்க. கொரியா செட்டுங்களா? இல்ல சைனா செட். சீரியஸாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எல்லாம் பள்ளி முட்டாயா போட்டு குழந்தைகளை ஏமாத்துறானுங்க. இங்க வந்துட்டியா அசுத்தாவியே? ஐயோ. அச்சுச்சோ. ஏங்க போன்ல ஏதோ எரர் காமிக்குதுங்க. சாரிங்க, இப்படி எரர் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம். சரிங்க, இது எரர் இல்லங்க. பின்ன என்ன சொல்வியா? நீங்க டெரருங்க. எங்க என்னங்க ஆச்சு? லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நல்லா பாத்து சொல்லுங்க. வெக்கமா இருக்கு. டே நைட் இதுக்காக தாங்க நான் டெய்லி கஷ்டப்பட்டு இருக்கேன். எப்படிங்க உங்களால மட்டும் இவ்வளவு ஈஸியா முடிஞ்சது? ஐயோ அது ஒண்ணு இல்லங்க. நம்பவே முடியலங்க. ஐயோ அது ஒண்ணு இல்லங்க. பெரிய வார்த்தலாம் பேசாதீங்க. உங்க பேர் என்ன? மாணிக். நைஸ் நேம். யுவர் நேம்? நிலா. நிலா? நைட் கிளப் வருமே. பியூட்டிஃபுல் இன் தி ஸ்கை.
உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? எஸ் 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 9962 420 420. நல்லா இருக்கா? நைஸ் ஃபேன்சி நம்பர். கேண்டி கிரஷ்ல எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. போயிட்டு கால் பண்றேன். போங்க, ஒரே வெக்கமா இருக்கு. சூப்பரா, சூப்பர் சூப்பர். பாய் பாத்து போங்க, மரத்துல முடிக்க போறீங்க. வணக்கம், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு லூசுக்கு கட்சியுடைய தலைவர் வந்திருக்காரு. அண்ட் அதே சமயம் முன்பே வா என் அன்பே வா அந்த கட்சி தலைவரும் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க ஒரு லூசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. அதே வந்து லூசுக்கு அப்படிங்கறது நல்ல வார்த்தை அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு தகாத வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது என்ன விளக்கம் அப்படிங்கறத கொஞ்சம் விரிச்சு சொல்லுங்க சார். லூனா லுங்கி, சூனா சுடிதார், கூனா குப்தா. குப்தா வந்து காஷ்மீர்ல யூஸ் பண்ணக்கூடியது. மச்சி, காஃபி எல்லாம் வந்திருக்கு, கையில 10 ரூபாதான் இருக்கு, வந்துருவாள்ல? நீங்க மாப்ள, நீ ரோடுகள்ல போய் சாப்பிட்டேன்னா? பை தி வே, இதான் என் ஃப்ரெண்டு ஜாக்கு. பேர் மட்டும் தான் அப்படி இருக்கும், ஆனா லோக்கல் கை. எல்லா பொண்ணையும் அவன் தங்கச்சி மாதிரியே பார்ப்பான். நீ போயிட்டு வரா, நீ போயிட்டு வா, புரியுமா புரியுமா? நீ உக்காருங்க, நீ உக்காருங்க. டேக் யூ சீட். வாவ், நைஸ் ட்ரெஸ் கலர். மச்சி, அது மட்டும் உண்மை இல்லைனா அதை மண்டை குட்டியா கொண்டு எடுத்துடலாம். அதெல்லாம் எனக்கு தெரியும், மூட்டு போ. இவ்வளோ பெரிய வாய். மணிக், யூ நாட் ஓன்லி கிரஷ்ட் மை ஹார்ட், யூ ஸ்டோல் மை ஹார்ட். எவங்க இந்த தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தது? நான் ஹார்ட்ல அடிக்க மாட்டேங்க, பீர் மட்டும் தான் அடிப்பேன், அதுவும் தண்ணி மிக்ஸ் பண்ணி. நீங்க பாருங்க நிலா, நீங்க வேணா பாக்குறதுக்கு சரோஜா தேவி மாதிரி பியூட்டியா இருக்கலாம், ஆனா அதுக்காக அந்த காலத்துல இருக்க கூடாது. இட்ஸ் 2017. அமெரிக்கா, ட்ரம்ப், ஜிஎஸ்டி, ட்விட்டர், மேக்ஸ்வெல், ஹர்பஜன் சிங், ட்ரெண்டிங்கான உலகத்துல இருக்கிறோம். சோ அந்த காடெல்லாம் தூக்கி போட்டு உங்க மனசுல இருக்கிறத வாயால சொல்லிடுங்க, தயவுசெய்து சொல்றீங்க, பக்கு பக்கு நிக்குதுங்க. ஐ லவ் யூ. ஒரு தடவை சேர்த்து சொல்லுங்களேன். ஒரு ஃபோன் பண்ணுங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும். 10 ரூபாய்க்கு மேல குடுக்கறீங்க. ஐயோ, நீ வாயை மூடுறா. ஏங்க, அவர் சாப்பிட்டாரே தெரிஞ்சுக்கணும்ல, ஒரு ஃபோன் போடுங்க. சரி, அப்பாக்கு ஃபோன் போல. ஐயோ, திரும்பவும் போடுங்களே. ஏண்டா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணீங்க? கோயம்பேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கந்துவட்டிக்கு விட்டு அட்டை போல் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிய திரு தணிகாச்சலம் என்பவரை ஆத்திரம் அடைந்த கூலி தொழிலாளிகளும் சாகும் வரை செருப்பாலே அடித்துக் கொல்லப்பட்டார். பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சாமியார் சொன்ன மாதிரி யார் உன்னிடம் வந்து ஐ லவ் யூ சொல்கிறார்களோ அவளின் தந்தை இறந்து விடுவான். அப்ப இது வரமா சாபமாடா? டார்லிங், இது சாபம் இல்ல டார்லிங், வரம். இந்த சக்தியை வச்சு ஒரு வருஷத்துக்குள்ள பல கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு பல பிகர்களை கரெக்ட் பண்றோம். பண்றோமா? சரி விடு, பண்ற. சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்குறோம், தட்டுறோம், தூக்குறோம், இப்ப கிளம்புறோம். பையா, ஒரு டீ சாப்பிட்டேடா. சாப்பிட்டேனே. ஏய் பையா,
உங்கள்கிட்ட வேலையை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் தேவையில்லாம விஷயத்தை டென்ஷன் பண்ணுது? உன்னாலே முடியலன்னு சொல்லியா நான் வேற வேலை வச்சு மாமனாரே போடுது? அந்த ஆள் 80 வயசுல பிட்டு படம் பார்த்துன்னு ராஜா மாதிரி சுற்றி நிற்கிறாயா? இப்போ கூட அந்த ஆள் பார்க்கறதா பிட்டு படம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாயா? சேட்டோ அந்த ஆள் சேத்தா தாயா சொத்தால எனக்கு வந்து சேரும். அந்த ஆள் சாகர வரைக்கும் நான் பைத்தியம் முடிச்சுதாயா ஆலையினோம். உன்னால முடியலாம் சொல்லியா சேட்டு வேற ஆளை வச்சு போட்டுக்கிறான். பிடிச்சா பார்த்தா அள்ளிடலாம். டீ கேன்சல்யா, ரெண்டு பண்ணு கொடுங்க. நான் அக்கௌண்ட் வச்சுக்க. என்ன நீ குத்து போறத குத்து போட முடியாம சுத்திட்டு இருக்க. சேட்டே யாரியா சேட்டி மேலே கை போறோம். என்னயா விட்டு போட மாட்டேன், நான் முடிக்கிறேன் வா. இப்படி சைலண்டா இருந்தா என்ன சேட்டு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லப்பா தம்பி சொல்லிச்சு தடை மேலாம் எல்லாம் மேட்டை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மேட்டை கூட முடிச்சிருங்கப்பா பிளீஸ். அரே அரே என்ன சொல்லுது, ஒண்ணுமே புரிய மாட்டேது. இல்லப்பா தம்பி சொல்லுச்சு நீங்க தடையமே இல்லாம யாரே போடணும். என் மாமனாரி தானேப்பா, அந்த ஆள் சேர்த்தாதான் அந்த ஆள் மேலே சேர்த்து எல்லாம் நம்ம மேலே வரும். சேட்டு வீடு போன எல்லாம் தருதுப்பா. ஒரு சேட்டு வாயால நான் பணம் தரேன்னு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன். அதனால இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் டார்லிங். உங்க மாமனாருக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? பொண்டாட்டி ஒத்துதான்பா. டீடைல்ஸ் கொடுங்க. சவுகார்பேட் போயிட்டு மாமனார் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும்பா. உன் பொண்டாட்டி டீடைல் கொடு. என் பொண்டாட்டி டீடைல்ஸ் எதுக்கு தம்பி? உனக்கு சொத்து வேணுமா பொண்டாட்டி வேணுமா? சொத்து தான் வேணும். லைஃப்ல ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க. ஆமா. அவன் காமெடியா பேசுறான்றதுக்காக நான் பேசுறதெல்லாம் ஜாலியா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் சொல்றத ரொம்ப சீரியஸாவே கேளுங்க. நாளைக்கு காலையில உங்க வீட்டுல இருக்கிற 2-3 எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல வேணும்னே நீங்களே ரிப்பேர் பண்ணி விடுறீங்க. அண்ட் வீட்டை விட்டு நீங்க கிளம்பும் போது ரிப்பேர் பண்ற ஆள் அனுப்புற பிபிமா மே ஜாவோன்னு சொல்லிட்டு போறீங்க. எப்படி சொல்லுவீங்க? மே ஜாவோ. ரோஷன்லால் சார் வீடுங்களா? இந்த குலாப் ஜாம் எல்லாம் ஊற வைப்பாங்களா? அதானே ரசகுல்லாலே ஊற வைப்பாங்களே அந்த ஜீரா. ஸ்வீட் நேம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஒரு நேமே ஸ்வீட்டா இருக்கிறது இன்னைக்கு தான் பாக்குறேன். என்னாச்சு ஜீரா? நானு தாண்டியாவோட வெஸ்டர்ன மிக்ஸ் பண்ணுச்சா இடுப்பு சுளுக்கிடுச்சோ. அப்ப கவலைப்படாதீங்க, ரிப்பேர் ஆரம்பிச்சிருவோம். காட்டுங்க. ஏன் நாட்டி பாய், நீ ரிப்பேர் பண்ண வேண்டியது அது. அங்க என்னக்குது? அந்த டிவிடி பிளேயர்ல சிடிய போட்டேனா மாட்டிக்கிச்சு, வெளியே வராம ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஹவ் சட். இந்த பெரிய பிரச்சனைக்கு நான் டூல் செட் வர மறந்துட்டனே. ஹே நிம்பிள் போய் சொல்றான், இவ்ளோ டூல்ஸ் வெச்சிட்டு இல்ல நான் சொல்றேன். எல்லாரும் அப்படிதாங்க, என்ன தப்பா நினைச்சுக்கறாங்க. அந்த பிரச்சனைக்கான டூல்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன் கிட்டயா? என்னது அது? அங்க இருக்கிற சேஃப்டி பின். சீ, சேஃப்டி பின் இங்க கூட இருக்கே. குடுங்க ஜி. ஏண்டா கரெக்ட் பண்ணு. நீங்க கவலைப்படாதீங்க ஜீரா ஜி, இந்த பின்ன வச்சு உங்க டிவிடிய காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. வேற லெவல் சூப்பர் சிங்கர் பிக் பாஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படியா? அப்படின்னா நீ ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த 3 ஸ்டெப் சொல்லி கொடுத்துடு. What?
ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. தத்தலாங்கு சின்னக்கா தகிடலாங்கு, ஏ தத்தலாங்கு தகிடலாங்கு. தகடு 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 ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. மாலை மரியாதை செய்யுங்கடா, நம்ம மாமன் பெருமை எல்லாம் சொல்லுங்கடா. பேண்டு செட்டு வாத்தியத்தை தட்டுங்கடா, அந்த ஸ்பீக்கரத்தான் மேல தூக்கி கட்டுங்கடா. ஒரு தந்தனத்தான் பாட்டடித்து வந்து புட்ட ரூட்டடுத்து. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. பேபிமா, ஜீரா, கிளம்பட்டுமா? அதுக்குள்ளயா? காலைல 6 மணிக்கு வந்தம்மா, சாயந்தரம் 6 மணி ஆகுது. அதான் என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, எனிதிங் யூ கால் மீ. நான் எடுத்து விட்ட சுலுக்க எனக்கே கொடுத்துட்டியம்மா. நான் வேணா வேணா வேணா. அப்பா ஆண்டிய கரெக்ட் பண்ணிட்டியாவா? அத நான் கரெக்ட் பண்ண போனா ஆண்டி ஜி என்ன கரெக்ட் பண்ணிடுச்சு பாரா. வர வர கருப்பா இருக்கவங்க எல்லாமே இது. அரே 100 இயர்ஸ் சொல்லு பேபிமா, எப்படி இருக்கேன் மாணிக்? இப்பதான் ரிப்பேர் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுச்சா? கிளம்பி உடனே வரணுமா? வீட்ல எதுவும் ரிப்பேர் ஆகல, ரிப்பேர் ஆனது என்னோட ஹார்ட் தான். இதுதான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஓபன் டாக் தான் மாணிக். இது வரைக்கும் அந்த பீடா வாயங்கிட்ட கூட சொல்லாத ஒரு விஷயத்த இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க. அது வந்து அது I love you. ஏ செல்லம் வெக்கமா இருக்கு. டார்லிங், இனிமேட் நம்ம லைஃப் வேற மாதிரி. சூப்பர்மா சூப்பர்மா, வெரி குட்மா வெரி குட்மா. மச்சி இங்க வா. என்னடா தபார்? ஐயோ எவ்வளவு பெரிய விளக்கு, இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அங்க இல்ல, இங்க பார். வா ஜாக். என்னடா இந்த கண்ட்ரோவில இங்க மாட்டி வச்சிருக்க? டே நன்றி கெட்டவனே. ஐயோ மண்டகுடி தெய்வமே, இந்த படுத்துக்க மடுத்துக்க சமஞ்சுக்க. இந்த இந்த புனிதமான டாலரை போட்டுக்க. டேய் போட்டோவைய பார்க்க முடியலன்ற, இதுல டாலரா? போய் பாரு, அவன வந்து உன்ன பாப்பான். வாண்டா உன்னதா வாண்டா. இது சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ், நம்ம எல்லோ ஜெர்சி சென்ட்ரம் வே சூப்பர் கிங்ஸ் சூப்பர் கிங்ஸ். தில்லோட அடிப்போ தில்லோட. அசிங்கப்படுத்திட்டான். Oh, sad. It's totally...
உனக்கு பீஃப் பிரியாணி தானே வேணும், நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன ப்ரோ, தட் இஸ் நாட் பீஃப், இட் இஸ் பீப். ஏய், உன் எத்தனை வர படிக்குது? 11th. ஓ, 11th ஸ்டாண்டர்ட். நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 9th. பிஞ்சில பழுத்த பீஸ் எல்லாம் கூட்டு வந்துட்டு. ஏய் படா டேய் ப்ரோ, அண்ணன் சொன்னாரு நீங்க தான் எந்த ஒரு டவுட் இல்லாம போடுவீங்கன்னு. எமால் நம்பிக்கை இல்லனா இந்த ஐபோன் வேணா அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. மச்சா, பம்ப் இருந்தா தான் மச்சா காத்தடிக்க முடியும். சரி, காசு இருந்தா தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க முடியும். ஓகே. ஓ, இவன் என் தம்பி மாதிரி மச்சா, புரிஞ்சுக்கியே. அதாவது ரோஜா இருக்குல்ல ரோஜா, முள்ளு இருக்குல்ல முள்ளு. தள்ளு தள்ளு, தம்பிங்க வாங்க. உன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க இப்பயே ஆளுக்கு ஒன்று உசார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி பசங்களுக்கு எதுவும் கிடைக்காதுரா. என்ன மாதிரி காலேஜ் போவாதுங்க கருப்பாகிற பசங்கள்லாம் எதுவும் கிடைக்காம லோலோல அலைஞ்சு நிக்கிறோம்ப்பா. பார்த்து பண்ணுங்கடா. உன் பேர் என்ன தம்பி? ஹானி. ஹானி, வேலை முடிஞ்ச உடனே கேஷை தாணி, இப்போ மூடிட்டு போனி. மச்சான், அங்க ஒரு வெள்ளை கலர் ஒரு லவ்வாலடி மாதிரி உருண்டியா வருது பாரு. ஆமா, அவதான் மச்சான் நம்ம ப்ராஜெக்ட். சூப்பரா சூப்பர். ஒரு கல்லரா மோட்டாதான் இருக்கு, ரெண்டு ஒண்ணுதான் தப்பிச்சிருச்சு. அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தான். நான் மட்டும் தக்க சமயத்தை அந்த போண்டாவை ரிலீஸ் பண்ணனா இந்த துப்பட்டாவால உன் கை தேறிக்கி நீ செத்து போயிருப்ப. தா துப்பட்டா போடுமா, ஆனா துப்பட்டாவை துவச்சு போடு. தட்டே தட்டே. பட்டையை கிளப்பிட்ட மச்சான், உன்னை கட்டிக்கிறவ கொடுத்து வச்சவ. கண்டிப்பா நீ எனக்கு தான். உன்னை அடையாம விட மாட்டேண்டா. வாவ், வாட் எ பவர்ஃபுல் மேன். வாட் எ மேன். ஹலோ சாந்தினி, நில்லு, ஐ லவ் யூ. இந்த ரோஸ் வாங்கி. மச்சி, உன் ஆளு சிந்து, ஐ லவ் யூ. நீயாவது ரோஸ் வாங்கி ப்ளீஸ். மாதிரி ஹீரோ தானடி அவரு? எஸ், ஹி இஸ் மை ஹீரோ. வா, எவ்வளவு புசுறாடு. ரோமி, ஐ லவ் யூ. நீயாவது ரோஸ் ஏத்துக்க ப்ளீஸ்.
ஏமா ஏமா ஏதாவது இருந்தா குடுமா, பசிக்குதுமா. உன்ன பெத்தவங்க நல்லா இருக்கணும். ஒரு நிமிஷம் வரியா? நானா ஆதி வேணா? ஏய் யார் நடி தான குத்த? காலையில எதுக்கு என்ன பார்த்து கண்ணடிச்சீங்க? கண்ணில் தூசின்னு போய் சொல்ல மாட்டேங்க, பிடிச்சிருந்துச்சி அடித்தேன். பிடிக்கலனா ஒரு தடவை நீங்களே அடிச்சிருங்க. ஸ்கூல் ஏரியாங்க, செருப்பால மட்டும். ரொம்ப தேங்க்ஸ். கண் அடிச்சதுக்கா? இல்லை, நேற்று எங்கள் ஸ்கூல் பொண்ணை காப்பாத்தினீங்கல்ல அதுக்கு. டீச்சர், என்னாச்சு? காக்கா ஆயிலிருந்து உங்களை காப்பாத்திட்டேன். எனக்காக வா. கையை இதில் தொடங்க. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு எடுத்து வந்த மாதிரி இருக்கேன். சே வாட்டர், ஐ லவ் யூ. உங்க மனசுல யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்களே. என் மனசுல இருக்கிறவங்க என் மனசுல மட்டும் இல்லைங்க, என் முன்னாடியே இருக்காங்க. மணிக், யூ ஆர் ரியலி கிரேட். சேம் டு யூங்க. கிளம்புறேன், கால் பண்றேன். ஆ, பாய். மாயா, மாயா, மாயா! என்ன பாக்குற? எல்லாம் உனக்காக தான் மாயா. உன்கிட்ட ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்கு, நீ நல்லா தெரியும். ஐயோ, அது மட்டும் இல்லாம நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். இப்ப நீ வீட்டுக்கு போய் துணி தோப்பியா இல்ல மேக்ஸ் போடுவியா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மணிக். சரி, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி. அச்சு, வாய்க்கு எல்லாம் குழப்பிடுவேன் பாத்துக்க. வாய குழப்பிடுவியா? இந்த இடத்துல ஏன் கூட பழகாத? கூல் 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 கூல், ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம். இப்போ ஓகேவா? கிளம்பு. பாய் பாய். 3D கிளாஸ்ல பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா தெரியுது. 3D 3D தான்ப்பா. எங்கடா போற? இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துற மச்சான். புல்வாதர டேய். ஹே கீர்த்தி, எப்படி மணிக்கு நான் தான் பேசுறேன்னு தெரியும்? அக்கறை இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏப்பம் விட்டேன், நீங்க என்ன நினைச்சீங்க தானே? வா மணிக், உங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் முடியும். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எதுவும் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. என்னங்க? நான் கட்டிக்க போற பொண்டாட்டிய ஃபர்ஸ்ட் நைட்ல வச்சுதான் மாறி மாறி ஐ லவ் யூ சொல்லிக்கணும்னு ஒரு ஆசை. அது வரைக்கும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண கூடாது. இப்படிப்பட்ட லவ் யாரும் கே கே நகர்ல பண்ணிட கூடாது. இந்த திங்கிங் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ கீர்த்தி. எனக்கு சிரியால இருந்து ஒரு கால் வருது, கட் பண்ணிடு சரியா? ஓகே பாய். ஹாய் மாயா. ஹே, நான் தான். எப்படி தெரியும்? எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் தாமா. மணிக், நீங்க கவிதை எல்லாம் நல்லா சொல்லுவீங்களாமே. யார் சொன்ன உனக்கு? எனக்கு தெரியும், நான் ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தேன். உங்க நம்பர் கூட அப்படிதான் எடுத்தே தெரியுமா? ப்ளீஸ் மணிக், எனக்காக ஒரு கவிதை சொல்லுங்களேன். கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, ரெண்டுமே ஒன்னுதான். ஓ ஆஹா, சூப்பர் சூப்பர் மணிக். யாரா? மாயா, மாயா. ஹலோ 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 மணிக், எனக்கு உங்களை இப்பவே பாக்கணும். உங்க தோல்ல சாயணும் ப்ளீஸ். எனக்காக வீட்டுக்கு வாங்கல. இப்பயே மணி 11 ஆயிடுச்சுமா? ப்ளீஸ் வாங்க மணிக். சேக், உங்க நெத்திய பார்த்து ஒன்னு சொல்லணும். எதுக்கு நெத்திய பார்க்கணும்? உங்க கண்ணை பார்த்து சொல்ற சக்தி எனக்கு இல்ல மணிக். நீங்க வரலனா நான் செத்துருவேன். ஐயோ ஐயோ மாயா, அந்த முடிவு எடுத்துறாதீங்க. நான் உடனே கிளம்பிடுறேன். பாய்.
ரோட்டில் சுத்தும் விலங்கு போ. மாணிக், உங்களையும் அந்த நாய் துரத்துது? நாய் துரத்த காரணம் இருக்கு, நான் உனக்கு வாங்கிட்டு வந்தது போறேன். ஐயோ, பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது. முதல்ல மேல வாங்க, மேல வாங்க. எல்லாம் உனக்கு தான். வாவ், நைஸ் ஏனி, இம்போர்ட்டடா? பாத்து பாத்து மெதுவா வாங்க மாணிக், போற பத்திரம். என் லைஃப்ல இவ்வளவு பெரிய ஏனிய நான் பார்த்ததே இல்ல மாயா. மாணிக் வேண்டாம், நீங்க எனக்காக கஷ்டப்பட வேணாம். நீங்க அங்கே இருங்க, நான் இங்க இருந்தே சொல்றேன். ஆ, அச்சுடு அச்சுடுமா. நீங்க கண்ணு மூடினாதான் நான் சொல்லுவேன். இந்த பொண்ணுங்களே அப்படித்தான். செப்பு. யோ, வெக்கமா இருக்கே. சொல்லுமாயா. ஐ லவ் யூ. என்ன விட்டு போயிட்டீங்களே, ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால நல்லா தானே இருந்தீங்க. ஹலோ, எங்க இருக்க? இங்கதான். ஹலோ, இங்க பாரு, செடிக்கு பின்னாடி நிக்கிறேன் பாரு. சரியான இடம். ஹலோ, என்னம்மா தூக்குற மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்க? குத்துமா சொல்லடா என் மாமா, மே தும்சே பியார் கர்த்தி ஹோ.
deserve it chikoda you are my form in artham do pa eppadiyo ungala na paathuten sari paathadum pesanum palaganum appo la solittirundinga yema nikena purinjikave maatengringa enikulla evlo aas irukku theriyuma namakkuna chinnada oru veedu chinnada oru car ungala madriye alagalaga rendu pasanga ajjo nirthu nirthu யாருமா எனக்கு இந்த அடித்தடிய பிடிக்காது வாங்க இங்க எனக்கு பிடிக்காது நான் பொம்மை படம் தான் பாப்பேன் முழுசாலுண்டா முழுசாலுண்டா சிவப்பா இருக்கா முழுசாலுண்டா இந்த கைதான லெட்டர் குத்துச்சு Wow. Shooting house, huh? இல்ல இது எங்க வீடு தான். Wow. 1 2 3 4 5 6 7 என்ன ஒரு பக்திகரமான வீடு. பா பா பா. Praise the Lord. வாங்க. மா? மா? ஆ? 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 வணக்கம் தம்பி உங்களை பத்தி கீர்த்தி நிறைய சொல்லிருக்கா அதுவும் அந்த போண்டா மேட்டர் இருக்கேன் சூப்பர் தேங்க்ஸ் அத்தை நீங்க உட்காருங்க நான் போய் காஃபி எடுத்துறேன் தா தை 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 ஆக மொத்தத்துல நம்ம ஒரு ஸ்வீட் போண்டா ஃபேமிலி இல்ல தா தை தை உன பத்தி சொல்லிருக்கான் தேங்க்ஸ் அவர்தானே உங்க அப்பா சிச்சி அவர் என் சித்தப்பா சித்தப்பாவா அவர் ஒரு மாதிரி ஒரு மாதிரினா நீங்களே பாருங்க ஆமா ஆமா அப்ப உன் நைனா எங்க கால் ஒரு சைட் கை ஒரு சைட் உங்க அப்பா மெடிடேஷன் தானே பண்றாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இழுத்துக்கிச்சு எப்ப என்ன ஆகும்னே சொல்ல முடியாது இப்ப எவி அழுகுத அவருக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அதுல ஏதாவது கொடுங்க சார் என்னமா பால துப்பிட்டாரு அவர் இந்த டைம்க்கு ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பாரு ஆப்பிள் ஜூஸ் வேணுமா எது ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க இந்த நேரமா பார்த்து நீங்க சாப்பிடுங்க என்னடா டேய் என்னடா ஒரு பெரிய பிரச்சனை தப்பா நினைச்சுக்க நான் போய் ஆகணும் பாய் பாய் குளுவாளி இல்லே முட்டு வந்தலும் ஜாக் ஜாக் உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்க பாரு ஜாக் ஜாக் ஏண்டா மாரவேஷத்துல இருக்க நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்ல அதுக்காக மாரவேஷம் போடுவியா அவங்க அப்பா ஆளை வச்சு பார்த்து ரோட்ல போட்டு பொருட்டு பொருட்டு நேர்த்து அடிச்சு கொல கொல நாக்கிட்டானுங்க ஏய் அப்ப அந்த பார்க் பெஞ்ச் கிட்ட உன்னதான் தூக்கி போட்டு அடிச்சிருந்தாங்களா ஏய் உனக்கு எப்படி தெரியும் ஏய் நான் அங்க இருந்தேன் டா கீர்த்தியோட காப்பாத்திருக்கலாம்லடா எனக்கு எப்படிடா தெரியும் அது கரெக்ட் தான் என உனக்கு பிடிக்கும் தானே ஆமாமா சொல்லு எனக்கா என்ன விட செய்வேல சொல்றா பண்றேன் போட உடஞ்ச மூஞ்சி வாயா
லாஸ்ட் பஸ் வரும், அதில் ஏறி போ. செய்யறதே ஒன் சைட் லவ், இதை நம்மள வர எடுத்து விடுறான். என்ன பஸ் போயிடுச்சா? டே முட்டாள், நான் போயிட்டா? நீ அனாதை ஆயிருவடா. சாரிடா, வெள்ளிக்கிழமைல உனக்கு வலிக்காதுன்னு நினச்சேன். வலிக்குதே, ஏன்? டாக்டர் பார்த்தேன். அவன் சரி, அவன் ஆளை பற்றி டீட்டெயில் சொல்லு. என் ஏஞ்சல் நான் பற்றி பெருசாக எதுவும் தெரியாது மச்சான். அவளை இந்த ஷாப்பிங் மேலே தான் பார்த்தேன். வீக்லி டுவைஸ் இந்த பார்லருக்கு தான் அவன் வருவா. இந்த பியூட்டி பார்லருக்கா? வாரம் ரெண்டு தடவையா? ரெண்டு தடவை. அப்ப மரண பீஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீர்த்தியை கழட்டி விட்டுற வேண்டியதுதான். உன் ஆள் பற்றி ஒன்றும் வேற டீட்டெயில்ஸு? அவ தலையோட ஃபேன் மச்சான். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரிடா, இனிமேட்டு உன் ஆளு என் ஆள் மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டல்ல விடு. ஆமா, நேத்தியா நீ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண. அது ஆக்டிங் இல்ல, ஃபீலிங். சரி 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 சரி, டேய் டேய், அழுவுற அழுவுறா, அழுவாத அழுவாத. அங்க பாரு மச்சா. யாரா? ஐயோ போயிட்டாலே, எங்க போயிருப்பா? ஹே, அங்க போற, அங்க. எங்கடா அந்த கரெக்ட்டா ஒண்ண மாதிரி கேவலமா நிக்குது? அதுவா? ஹே சி, என் டேஸ்ட் அவ்வளவு கேவலமா நினைச்சா நீ? பின்ன அதுக்கு பின்னாடி பாரு, ஒரு ஒயிட் கலர் ஏஞ்சல. ஹஹஹா, சாப்பிடலாம். நான் பாத்துறேன், நீ போடா. தேவதரா உயிரா? சார், நான் பாத்துறேன். ப்ளீஸ், உன் உயிர்ட்டு என் உயிர் எடுத்துன்னு போ. போடா. இவன் தான் மட்டன் பார்த்தா வாழ தர மட்டமா இருக்குதே. சை, ஃப்ரைடே பியூட்டி பார்லர்ல இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? சை, உடனே வர முடியாது, ஈவினிங் ஆகும். எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன்? பாட்டியும் பியூட்டி பார்லர் போகுது போல. ஓகேவா பாட்டி? ஏராசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ பாட்டி. பாட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, என் பாட்டியை காப்பாத்திட்டீங்க. என் உயிரே என் பாட்டி தான். ஹே, டோன்ட் டாக் லைக் தட். பாட்டியை காப்பாத்துறது என் டியூட்டி பாட்டி. இனிமேட்டு நீங்க எங்க படிக்கட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, ஓகே? உங்க பேரு? என் பேர் மாணிக். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பாட்டி, உங்க பேத்தி என் கூட பேசுனது. யூ டோன்ட் மைண்ட்? வா ராஜா. பரவாயில்லையா, போயிட்டு வரட்டா? பண்ணலா, பேசு. ஓகே, வாசலாண்ட வெயிட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீ வாமா. அது அது ஒரு முக்கிய ஒரு முக்கியமான விஷயம். மண்ணும் கட்டி கொண்டது. ஏங்க மேல ஃப்ளைட் போச்சு இல்ல, தவறி உங்க மேல விழுந்துச்சுன்னா அதான் உங்களை காப்பாத்தலான்னு. கட்டி பிடிக்கணும் ஆசை இருந்தா சொல்ல வேண்டியதானே? ஏன் ஃப்ளைட் மேல போய் பழிய போடுறீங்க? நான் கட்டி பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்நேரம் அந்த செருப்படுத்தி என் செவிலே அறிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? சொல்லுங்க ஏஞ்சல். வெக்கப்படுறீங்க நீங்க, ரொம்ப வெக்கமா இருந்துச்சுன்னா என் காதல சொல்லுங்க. ஏஞ்சல், ஏஞ்சல், டிக்கிட்டி குமுக்கி பிட்டாஸ்கோ. Thank you.
பார்ப்பாவே நீ இருடா, நம்ம ஆப்பனன்ட் பீஸ் பீஸ்டா, வி ஆர் ஆல்வேஸ் புல் போஸ்டா, மாமா பார்த்தாலே லவ் மூடுடா. அதுரா ஒதுரா பதறா சதறா டராக் முராக் சீனேயா மாமனார் இருக்கானே, நட்டுக்குனா புட்டுக்குனா மட்டிக்குனா நீட்டிக்குனா மச்சான் தாண்டா மாசு என் மாமனார் க்ளோஸே. கீர்த்தி, உங்க அப்பா எப்படி புஸ் ஆயிடுவாருன்னு தெரியுது. எல்லாரும் வந்து பால் ஊத்திட்டு போயிட்டாங்க. கடைசியா மாப்பிள்ளை ஒரு தடவை பால் ஊத்திட்டு போக சொல்லுமா? அவருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைனே போக மாட்டேங்குது. நான் போய் நேர்ல கூட்டிட்டு வரேன். ஏய் ஜின் டாக் டாக் ஜினுக்கு ஜி டாக் டாக் முத்தனை முஞ்சி ஒத்து பார்த்தா ஜாக் நாலு மூணு நாற்பத்தி நாலு ஜாக் எங்க அக்கா பொண்ணு மேலே ஜாக் 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 லைட் பீசா சிங்கிள் விக்கெட்டுடா விக்கெட்டுடா அத சாலே ஃப்ரீ இட்டுடா ஸ்கிரிச்ச பெருசாவே நீ போடுடா எது பண்ணாலும் ஊரே பார்க்கணும்டா தட்டுறோம் தூக்குறோம் தெரிகிறோம் கெளிகிறோம் குணகிரி ஜாரிக்க மச்சாசம் ஜோரே ஆடுறோம் ஓடுறோம் பாடுறோம் கொண்டாடுறோம் வல்லு புல்லா நியூஸ் அத நாங்க தாண்ட மாசே. மாமா மருகையா பொன்ன பெத்த போடலாமா மாலை போட்டேன் நாமா மாமா ஊட்டிய மாமா மட்ட பண்ணே தெகிட்டு குமுக்கே காலி பண்ணே தெகிட்டு குமுக்கே அச்சி நொறுக்கே தெகிட்டு குமுக்கே தெகிட்டு குமுக்கே தெகிட்டு குமுக்கே. மாமா மருகையா மாமா மாம்சே முறைச்சா ஓகையா வெங்கல காட்டருகையா நைட்டு மேல தருகையா போடாங்கயா போடா மணிக் நீங்க குடிப்பீங்களா? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நான் குடிச்சா யாருமா சொன்னா? சட்டை எல்லாம் வேர்வையா இருக்கு, கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. சட்டை ரெட்டா இருந்து கண்ணு வேர்வையா இருந்தா குடிச்சிருக்குன்னு அர்த்தமா? போய் சொல்லாதீங்க மணிக், என் போன் கூட பிக் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என் மனசுல எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க மேல பைத்தியமா இருக்கணும், உங்கள மாதிரி அழகா ரெண்டு குழந்தைங்க பெத்துக்கணும். தோ இவ இருக்கானே திருட்டு பையன், ரெண்டு குழந்தைய மடியில உட்கார வச்சு காது குத்தணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், டெய்லி உங்க முதுகு மேல சாஞ்சு தூங்கணும். அப்படி எப்படின்னு இந்த மாதிரி எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? இப்ப கூட எங்க அப்பா அங்க இழுத்துட்டு இருக்கு, இன்னைக்கு போகணும்னு சொல்றாங்க. அவரோட கடைசி ஆசையே அவருக்கு உங்க கையால பால் ஊத்தணும். நான் உங்களை தேடி ரோட் ரோடா பைத்தியக்காரி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க எங்க வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? இல்லம்மா கிளாசிக்கல், அது தீனா மாஸ்டர் தான். சரி அழுடாடே, உன்னை ரொம்ப பிடிக்கும் மானே. I love you mane. Hello. Pocha. Appa. Mama. Gachu burra mama chatu poitarana.
செத்தது கீர்த்தி சித்தப்பா. வெரி குட் ஃபேமிலி, நீ வந்து நல்ல இடத்துல வாக்கப்பட போற, கை கொடு. ஆல் தி பெஸ்ட். உங்க மாமியார ரொம்ப கேட்டதா சொல்லு. நல்லா இருக்கீங்களா? செம்மையா எக்சர்சைஸ் பண்றீங்க போல. சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக மூவா ஆவா கட்சியின் தலைவர் திரு துன்பநாதன் அவர்கள் வரும் 24ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். அவருக்கு பல்வேறு கட்சியின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளார். எங்க அண்ணனைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீ பதவி வைக்க போறியா? நீ பதவி ஏற்கிற வரைக்கும் உயிரோட இருந்ததாடா. டேய், வாங்கிட்டாடா? வாங்கினு வரலண்ணா. வாங்கிட்டு வரலையா? சாவுடா. குஞ்சாஹி,
அண்ணா இவன் தான் நம்ம பேக்க போட்டவன், அவன் வயல ஒத்துக்கிட்டானே இவனா. இந்த பொடி போய் நம்ம பேக்க போட்டா. ஆமாண்ணா. உன் பேர் என்னடா? ஆனி ப்ரோ. எனக்கே தெரியாம என் பேக்க போட்டியடா. யாருக்கு சந்தேகம் வராம போட்டிருக்க? அதுவும் ஸ்மூத்தா போட்டிருக்க. நான் தூங்கிட்டேன்டா, இல்லாட்டி தொட்டுக்க முடியுமாடா என் பேக்க? வலிக்குதுடா. கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படா இருக்க முடியும்? எத்தனை பேர் செஞ்சீங்க? ரெண்டு பேர். பின்னாடி ஒண்ணுமே இல்லாத பேரு தெரியும்டா. நீ ஆள வச்சுதான் போட்டிருப்பேன். நீங்க எல்லாம் இருக்கும் போதே நம்ம பேக்க போட்டாடா. ஒருவேளை மூவா ஆவா ஆளுகளா நீங்க? ஒருவேளை சொர்ண காலா இருக்குமோ? ஏய் அவன் போட்டோ வச்சுக்கிறியா? இருக்கணும் இருக்கணும. இருக்கா? தெரியுமா? இருக்க. இவங்களை பார்க்கல வச்சு அடிச்சிருக்கேன். இவங்க எனக்கு நல்லா தெரியும். அண்ணா இவங்க நான் தூக்கிட்டு வரேனே. அண்ணா இவனை இங்க வச்சிருங்க, நம்ம வந்து செய்வோம். ப்ரோ ஏற்கனவே எனக்கு ஹாஃப் அன் அவர் லேட் ஆச்சு ப்ரோ. என்னடா அவன் எதுக்கிறதால என்ன ப்ரோ ப்ரோக்குறா? அண்ணா உன்னை பொம்பள ப்ரோக்கர்னு சொல்றானே. என்னது? நோ நோ நோ. நான் பொம்பள ப்ரோக்கரா? நெட் ப்ரோ. நோ. அடுத்து தொங்க வராதீங்க. யாருக்கிட்ட? கீர்த்தி எப்படி இருக்க? நான் பரவாயில்ல அண்ணா. அண்ணா அண்ணா என்னப்பா என்னாச்சு? அம்மா மனசு அடிச்சு போயிட்டாங்க. இருக்காதா பின்ன? உங்க அப்பா மிலிட்டரியில இருக்கும்போது உங்க சித்தப்பா எவ்வளவு செஞ்சிருப்பாரு? சரி நான் அப்பவே கேக்கணும்னு நினைச்சேன். அவர் உங்க அப்பாவோட கூட பிறந்த தம்பியா? சிச்சி இல்ல, என் அம்மாவோட தூரத்து சொந்தம், எனக்கு சித்தப்பா முறை. ஓஹோ. சரி வீடு வந்துருச்சு, அப்புறம் பேசுறேன். டேய் யாரா நீங்க? யார் வீட்டுல வந்து என்ன சீன் போட்டுங்க? யாரா நீ? ஒழுங்க உக்கார. யார கேட்டா ஏன் ஆப்பிள் எடுத்தேன்? யார் இடத்துல வந்து சீன் போட்டுங்க? செஞ்சிருவேன். டேய் நீ என்ன சாப்பாடு வாங்க அனுப்போதே தெரியண்டா, இது மாதிரி எதாவது நடக்க போதுன்னு. ஆம்பளைங்களோட ஆயில் மசாஜிங் இந்த பார்க்கு ரோட்ல போட்டு பொட்டி பொட்டி அடிச்சவங்க. பிரதர்ஸ் நைஸ் மீட்டிங் யூ, வெல்கம் ஹோம். சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க, சாப்பிட்டுட்டே விளாடலாம். கேரம் போர்டு விளாடுவீங்களா? செஸ் மேல ஒரு ரூம் இருக்கு, நம்ம எல்லாம் படுத்து தூங்கிட்டு பொறுமையாக போலாம். நம்ம வீடு மாதிரி தான். அண்ணே உங்க பொண்ணு மோடிஷா நல்லா இருக்கா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகலடா. கல்யாணம் ஆகல என்னண்ணா? உங்க பொண்டாட்டி நல்லா இருக்குதானே? கீழே வாசா என்ன கூட்டாரு, வா போலாம். அவனு தூக்கிட்டு வாங்க. நம்ம ஆயுதத்தை எடுத்து அவன் கண்ணல விடுங்கடா. லெமன் ஜூஸ் இப்பவங்களால நம்ம போற இடத்த கண்டே பிடிக்க முடியாது. எங்கடா இருக்கோம்? இல்லையே மச்சா, கண்ணு வேற எரியுது. அண்ணன் முக்கியமான வேலை செய்றாரு. நல்லா இருக்கு. டேய் சரியா புரா. சரிண்ணா கொலடா. ஐயோ உண்மையோட கொல. ஐயோ பயமா இருக்கு சார். இவனுதானே, இவனுதானே நம்ம பேக்க போட்டது. ஐயோ
இவனுங்கள பேக்க போட்டானுங்க. எப்படி போட்டுக்கிறாங்க? அவனை குத்தி போட்ட மாதிரி உன்னையும் போட்டிருப்பேன். ஆனா உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. காரியெல்லாம் ஐயர் வச்சு தானே பண்ணுவாங்க, எனக்கு மந்திரம் கூட தெரியாது. என்கிட்ட நல்ல ஜோக் இருக்கு. I got it. Onion, my weapon. என் கூட இருந்த பேக்கையே போட்டீங்கடா. அட பேக் யாரே தெரியாதுனா? யாரே அந்த பேக்? இவனுக்கு ரெண்டு வர தான பேக் போட்டது. காட் பிராமிஸ் அந்த பேக் எப்படி இருக்கு கூட தெரியாதுனா? வாங்கறீங்க? போடா போ போடா. அங்க மடக்கி போட்டுக்க ஆணிய பாருங்கடா. ஹாய் ப்ரோ. டேய், உனக்கு ஆய் வந்து அங்கேயே போடா. எனக்காக ஒண்ணு செய்யறீங்க. என் பேக்க எப்படி யாருக்கும் தெரியாம கொலை பண்ணீங்களோ அதே மாதிரி புதுசா பதவிக்கு போற சிஎம் கொலை பண்றீங்க. என்ன கூறீங்க? சப்பாமேட்டுக்கு இந்த கூறீங்க? அண்ணா இந்த மூஞ்ச பாருண்ண, என் மூஞ்ச பாருண, அந்த அளவுக்கு எல்லாம் வருத்தலண்ணா. டேய் அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? வேட்டியா வந்துருச்சுண்ண. Finish! டேய், நான் சொல்றத செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் உங்க வேலையை விட்டுருங்க, சரியா? ஒரு நாள் டைம் தரேன், போங்க. நான் உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு இல்ல, எப்படி பண்ணணும்னு பிளான் பண்றதுக்கு. தப்பிக்க நினைச்சீங்க. சரிண்ணா, சாரிடா, போங்கடா. எலும்பிச்ச மரத்தை கண்ணில ஊத்துறா. டேய் பாரி, டிஸ்போஸ். சரி 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 சரி. ஏய் என்னடி இது? என்னடி செய்யறே? கையடி. நீ கை வைக்கிறதுனால அவன் என்ன சாகாம இருக்கான். சொத்து தொலைவிட்டோம். அச்சு மூஞ்சு உடச்சிருவேன். ஏன்டா இப்படி நிக்கிற? உனக்கு என்ன குறை வச்சேன்? எனக்கும் எங்க அண்ணனுக்கு அப்புறம் நீ தானடா. உனக்கா எவ்வளவு பண்ணிருக்கேன் இப்படி கோச்சிட்டு நிக்கிற? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேடா நீ. உனக்கு எவ்வளவு பண்ணாலும் வேஸ்ட். அண்ணன் உனக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கேன் தெரியுமா? உன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன்டா. என்று இழுத்துக் கொண்டிருந்த லூசுக்கு கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர்
திரு மேல வாசகம் சற்று முன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி உள்ளார். சாரி, மண்டையை போட்டு விட்டார். அவருக்கு வயது 56+2=58. 1995 ஆண்டு கட்சியில் இணைந்த மேல வாசகம் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். மேல வந்து ஒருத்தன் பேசுற சொல்லுங்க. நீங்க ஹலோ ஹலோ என்னாச்சு அதே மாதிரியே ஃபாலோ பண்ணு, நம்ம தப்பிச்சிடலாம். அந்த வெள்ளையா மட்டும் மாட்டலாம், அவன் எனக்கு புடிச்சு கலட்டி வேண்டியதான ஒண்ணு ஒண்ணா. என்னடா இதுக்குள்ளதான் வந்தாங்க, அதுக்குள்ள எதுக்குள்ளடா வைப்பு தானுங்க. வர போயிட்டாங்களே. அப்பா தப்பிச்சோம். பார்த்து பார்த்து பேண்ட்டு கிஞ்சிரு போதே மச்சி, கால்லாம் வலிக்குது மச்சி. ஓலா கேப்ல போலாமா? அப்பா காஸ்ட்லி சட்ட கசங்க கையறா. இப்படி பின்னாடி வந்து பிடிக்கிறீங்களே, நீங்களா ரவுடிங்களாடா? சரியான ஆம்பளையர் தான் என்ன தொடம பிடிக்கடா, ரவுடிங்களா? என்னடா சொன்னேன் கையடுற? நீங்க ஜென்டில்மேன். ஏய், இப்ப என்னடா பண்ணணும்? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன தொடாம போடுறா. போட இவரடா அட்டாக்குன்னு அந்தரத்துல பறந்து நிக்கிறான். கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரிதான் இதுவும் சூடு கல்லு. கால்ல வச்சிருக்க இப்படி வலிக்குது, மூஞ்சில வச்சா சாவுடா. அட்டங்க
வாட் அ ஜம்ப், வாட் அ ஜம்ப். உனக்கு உச்சாடிக்க அவனுக்கு பின்னாடி முன்னாடியா? வா 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 வா. நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க, இந்த கேம்ல தான் நான் எலிமினேட் பண்றேன். சென்னை சென்னை சூப்பர் கிங் போல யாரு ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. டேய், நான் கீழே வாசகம் பேசுறேன்டா. பேசிக்கோ. உன் ஃப்ரெண்டை தூக்கிட்டேன்டா. அவனா? தூக்கிக்கோ, அவெல்லாம் என் ஃப்ரெண்டே கிடையாது. பாவி. டேய் 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 டேய், எங்கடா இருக்க இப்போ? உச்சா போறடா, வரியா, சேர்ந்து போலாம். டேய் 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 டேய், உன்னை என்ன இப்போ உடனே அவனையா கொலை பண்ணிருப்பியே? இல்லையே, இப்படி மொக்க வாங்கினியா? ஒழுங்கு மரியாதை வந்துரு. இல்ல, உன் தூக்கிடுவேன். என்ன சொல்ற? சொல்லு, எங்க வரணும்? டே, இவனை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. ஆமாண்ணே, எனக்கு தானே. இவ்வளவு உள்ளதுக்கு போடா. டேய் கிளர்டா, யாரா நீங்க? கீழே வாசகான தூக்கின வர சொன்னா கூகுளோட ஃபாஸ்டா கறீங்க. பார்த்தா பார்த்தா அப்பா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். பார்த்து பார்த்துறோம். டேய் டேய், எவ்வளவு நேரமாடா தூக்கிட்டு போறீங்க? எங்கடா கரான் கீழே வாசகம்? அப்பா இல்ல, பட பட, இங்க கக்கூஸ்லியா போடாங்க. வர வர இந்த வில்லன்களுக்கு வியவஸ்தை எல்லாம் போயிடுச்சு. அது பம்பளை இருக்கு. ஆம்பளைக்குள்ள போ, இது உள்ள போ. ஓ, ஆம்பளை வில்லன்ல, சாரிப்பா. என்னடா இது, வெளியில கலீஜ் ஆகுது, உள்ள ஹைடெக் ஆகுது. இரண்டு கதவுகளையும் திறக்கவும். வாவ், இப்ப மூடவும். நல்லவே மூடிட்டீங்க, இப்ப உட்காரவும். எங்க உட்காரறது? ஹாய் கக்கூசு. ஒண்ணே அழுத்தவும். ஒண்ணே அழுத்த சொல்றீங்களா? ஆயிட்டலாம். பயப்பட வேண்டாம், கதவை திறந்து இடது பக்கம் போகவும். தேங்க்ஸ் அக்கா. இப்படி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல வில்லனா நான் பார்த்ததே இல்ல. கதவை மூடவும். கரண்ட் பில் மட்டும் எவ்வளவு கட்டறானே தெரியல. இது திருட்டு கனெக்ஷன். 600. Brother, please. ஆறுநூத்தி ஒன்னு. பிரதர் பிரதர் பிளீஸ் பிரதர் விட்டுருங்க பிரதர். 602. பிரதர் பிரதர். 603. அண்ணே.
வந்துட்டானே. பிரவுன் முதல சோப்பிடு தயிர் போற. என்னடா தயிர் இவ்வளவு காரமா இருக்கு? அண்ணே இது காரம் இல்லைனா புளிப்புனே. என்கிட்ட எழுதி பேச உனக்கு பால் இல்லடா, தயிர் தான்டா. போயிட்டான், செத்த போயிட்டான். இந்த கீழ வாசத்துக்கிட்டே போன்ல தனாவிட பேசுறியா? அப்படிலாம் இல்லண்ணா. கூல் கூல், நோ ஆங்கிரிங். ஆமா, ஏதோ ப்ராஸ்டியூட் டீட்டெயில் தான் பண்ணுவாமே. அது வந்து ஆணி சொன்னா அது அண்ணா ப்ராஸ்டியூட் டீட்டெயில் இல்லைண்ணா, பர்சனல் டீட்டெயில். பக்கத்தில் வாடா வாடா. அண்ணே என்கிட்ட கருத்து ஓ பாசிட்டிவ். டேய் போடா அண்ணே, போய் அந்த அம்மா தொப்புள அமுக்குடா. அண்ணே உங்க அம்மா தொப்புள எப்படி அமுக்குறது? அம்மா தொப்புள் அது ஏமாசம் தொப்புள். நீங்க வாடா பக்கத்துல வாடா. உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சரிண்ணா பிளீஸ். நீயா போய் தற்கொலை பண்ணிக்க போ. ஆல் தி பெஸ்ட் பிரதர். Yes! Control P. இப்ப போய் அமுக்குடா போட. டேய் அண்ணே நல்லா அமுக்குடா, உள்ள விடுறா. டேய் நல்லா இதுல அந்த வீட்டுல இருக்கிற வாட்ச்மேன், டிரைவர், நாய், வேலைக்காரன், அப்பா அம்மா இவங்க எல்லாம் எங்க போவாங்க எங்க வருவாங்க பக்கா டீடைல் இருக்கு. சரிண்ண நீ மட்டும் இத முடிக்கல. ஓ நண்பனை பார்க்கவே முடியாது. ஐயோ போ. சரிண்ண என் கண்ணு முன்னாடி நிக்காத போ பிளீஸ் போ. ஹலோ கீர்த்தி, நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்காக வெளில வந்திருக்கேன். நான் சொல்ற வரைக்கும் தயவுசெய்து வெளில வராத. ஓகேவா? பேசாம ஷட் அப் பண்ணு. ஓகே பாய். 5 மணிக்கு ஜாகிங் போறோம். லிஃப்ட். ஓகே. என்னையா தெத்த, உன்னை அதையாம விதமாத்தான்.
பொடி சோத்து முட்டை. எவ்வளவு ட்ரை பண்ண அப்பா, இப்போ நம்ம நம்மளுங்க சர்கார் ஜி உதர் சே தேகோ பிக் பிக் ஆண்டி படா படா ஆண்டி தேகோ தேகோ போ போ செர்படி கன்ஃபார்ம். ஓ ஷாரு நீட்டுங்க கொட்டுங்க, இப்ப பொறுமையா கொட்டுங்க, நீங்களும் கொட்டுங்க. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு நட்ட நொட்டு 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 நட்ட நொட்டு நட்ட ஆவியா. வாவ் வாட் எ மேன். ஸ்வைங் ஸ்வைங் ரெஸ்பான்ஸே இல்ல. என்னத்தல இவ்வளவு மாஸ்க் கட்டிருக்கிறோம். வாவ் மெசேஜ் தல. ஹாய் தல, தோனி வாழ்க. ஹலோ சொல்லுங்க ஸ்டெஃபி. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு கனெக்ஷன் தான். ஏய் போய் சொல்லாதீங்க, ட்ரூ காலர் மூலமா தானே கண்டுபிடிச்சீங்க. அதெல்லாம் விடுங்க ஸ்டெஃபி. பழம் பழுத்த உடனே பட்டுன்னு உரிச்சு சாப்பிட்டுறோம். ஐயோ நீங்க என்னங்க இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க? அத சொல்லத்தானே கால் பண்ணீங்க. ஆமாங்க, நீங்க பண்ண ஜாகிங் ஸ்டைல் அது மட்டும் இல்லாம நீங்க ஆன பாம்புடைய எல்லாமே சூப்பருங்க. எல்லாத்துக்கும் மேல புது புது ஆசனம் சொல்லி கொடுத்தீங்களே சூப்பருங்க. அதுலயும் அந்த மூக்காசனம் முத்தாசனம் எல்லாமே வாய்ப்பே இல்லங்க. என்ன என்னமோ பண்ணிட்டடா. அம்மா அப்ப சொல்லிடுமா? சமையல் மந்திரம் புரோகிராம் வேற போட்டிருப்பான். கிரிஜா நல்ல நல்ல குறிப்புகள்லாம் சொல்லுவாங்க. சரி லைவ் காலரா போயிடலாம். இந்த லைன் கிடைக்கவே கிடைக்காது. என்னங்க பயந்துட்டீங்களா? ஏதோ சொல்லணும் சொன்னீங்களே, டக்குன்னு சொல்லுங்க கிளம்ப. என்னங்க நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க? அது அது மாணிக் இது வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? போன வாரம் கூட முட்டு சந்து முத்து மொரட்டுத்தனமா ப்ரொபோஸ் பண்ணாரு, ஆனா நான் சிக்கல. அதே மாதிரி குக்கி குமார் எனக்கு ரொம்ப நாளா குக்கி போட்டாரு, அதுலயும் நான் மாட்டல. சூப்பருங்க. ஏன் தெரியுமா? ஏங்க? நான் மீன் இல்ல உங்களோட மான். யப்பா பார்க்ல உங்களை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன். என்னன்ட்டு? இந்த இருட்டு கடை இடியாப்போ எனக்கு தானு. இடியாப்பமா? நீங்களும் டார்க் ஆரஞ்ச், நான் லைட் ஆரஞ்ச். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா பல்பி அரைஞ்சா மாறிடுவோம். மாணி கையை பிடிங்கள. முள்ளு குத்திச்சா? குத்தினது ரோஜா முள்ளு இல்ல, மாணிக்கின்ற காதல் முள்ளு. என் இதயத்தை குத்தி கிழிச்சுக்கினே போயிடுச்சு. குத்தோண்டி குத்தம் எப்படி அது பாபா? ஏண்டி ஏன் மாணிக்க அடிக்கிற? இப்ப நான் குத்துற பாரு என்ன. நீ பார்த்தல உண்மை கிடையாதுமா?
என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டல? புல்ஷிட். ப்ளூ செட் இல்லமா பிங்க் கலர் செட். இங்க பாரு, நல்லா பாரு. மூஞ்சில முழிக்காத, மூஞ்சில முழிக்காத வா. ஹலோ, பிங்க் கலர் செட் ப்ளூ கலர் செட்னா படி. கீர்த்தி இல்லனா ஸ்டெபி. ஐயோ, வாய் என்னமா நாய் கோதர மாதிரி இருக்கு. நாளைக்கு என் பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்கன்னு தெரியுமா? அதான் சொன்னியம்மா, அந்த வண்டு முருகன், அதுக்கப்புறம் அந்த மொரட்டு முருகன். சாரிமா, அவ குத்துனது கூட எனக்கு வலிக்கல. என் குடும்பத்தை வண்ட வண்டையா கேட்டு போனாலே, அதுதான் என்னால தாங்க முடியல. குட் பை. ஐயோ, கால்ல வண்ட உடறமா. எல்லாம் இந்த முட்டு சந்த முத்துவை ரிஜெக்ட் பண்ணிட்டுமே பேபி. ஹலோ தம்பி, போய் இந்த மாதிரி எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாடா. ஒரு டவுட்னு. என்னடா டவுட்டு? எல்லாரும் சாடிச்சிட்டே இருக்கல, அதான் ஏன்னு. அதுவா? நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆளுகளை கொள்றனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் ஆயுசு கட்டின்னு சாமியார் சொன்னாரே. டாக்டர் சொன்னாரு. டாக்டர் அண்ணா, நீ ரொம்ப யோசிச்சு கேள்வி கேக்குற, என் கூட கொஞ்சம் வா. அண்ணா வாடா. அண்ணா வா, செல்லாம் வா. அண்ணா வேணாண்ணா, விட்டுருண்ண. பதில இப்ப தெரிஞ்சுப்ப. அண்ணா வேணாண்ணா. அண்ணா இதுல அடிச்சு கொள்வேன் பாத்தியா? உன் ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சுரா. கேஸ் என்னோட ஒண்ணு செய்யாத. நீ ஒரு லூசுனு. நான் சொல்றயா, நீ ஒரு லூஸ். என்னடா உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட திமிரா பேசுறா? போறேன்டா, முத ஒண்ண போறேன்டா, ரெண்டாவது ஃப்ரெண்ட போறேன்டா, மூணாவது அந்த சிஎம் கண்டிப்பா போறேன்டா. என்னைய போடுறீங்களா? நானா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கிளாமரா இருக்கேன். என் ஃப்ரெண்ட் சிஎம் உங்கள்கிட்ட ரொம்ப கேவலமா இருக்கணா. ஜோக் அகைன் அகைன் மொக்க ஜோக். நம்ம கிட்ட மாணிக்கன்னு ஒரு பையன் இருக்கான்பா, நம்ம பொண்டாட்டி மேட்டர் கூட அவன் தான் முச்சு குத்தான். என்னயா ஜன்னல் திறந்துட்டோ கூட காத்தவே பாரு மாட்டேங்குதோ. சொர்க்கத்துல இருக்கோம் மச்சான். நீ எப்படா செத்த? கத்தி இது வரைக்கும் வந்துச்சு மச்சான், கத்தி இது வரைக்கும் வந்துச்சு. எப்படி உயிரோட இருக்கேனே புரியலையே. என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்றேன். ஹலோ, ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு முக்கியமான வேலைய போயிட்டு இருக்கேன். அப்புறம் ப்ளீஸ் மாணிக். மாணிக்கா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே காஸ்டியூம். ஹே, ஹே, நீ தானே என்ன காப்பாத்து? ஆமா, அன்னைக்கு உங்களை ஆளுங்க தூக்க வரங்க சொன்னது நான் தான். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, நீ ஏன் காப்பாத்தின? நான் யாருன்னு தெரியுதா? இப்படி ஃபுல்லா முடிந்தா யாருன்னு எப்படிமா தெரியும்? ஹே, மூஞ்ச மட்டும் காட்டே. ஹே, உன்னை எங்கே பார்த்துருக்கிறேனே? இந்த கருவட்டு குழம்பு ருசிக்காம விட மாட்டேன். மா,
எவ்வளவு பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்கு தெரியுமா? நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஆமா, எங்களை தூக்க போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்பாக்கு சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன், அன்னைக்கு எங்க அப்பா உங்களை மிரட்டிட்டு இருந்தார், நான் பார்த்தேன். அப்ப கீழ வாசகம் பொண்ணா நீ? வட வழிக்கு வாயில விழுந்துருச்சா? இப்ப பாரு, உன் பேர் என்னம்மா? சூனியக்காரி. ஸ்வீட் நேம் சூனியக்காரி. உன்னை நான் எப்ப ஸ்கூல்ல பார்த்தனோ அன்னைக்கே என் மனச பறி கொடுத்துட்டேன். இந்த சுகமான டைம்ல நான் உன்ன சொல்றேன், ஐ லவ் யூ சூனியக்காரி. ஐயோ மாணிக், இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொல்லு 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 சொல்லுமா 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 இதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். சொல்லு இதுக்காக நான் சொல்லுமா சொல்லுமா. I love you Manik. Super. Super. இதுதான் நடந்துச்சு. ஐயோ மச்சா, பின்னிட்ட மச்சா, சூப்பர் மச்சா, டார்லிங் மச்சா. அவர்கள் பதவியேற்றார். ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த மறைந்த லூசுகு கட்சியின் தலைவர் மேல வாசகத்தின் தம்பி கீழ வாசகம் மல்லாக்கப்படுத்தபடி மண்டையை போட்டார். இவர் என்கவுண்டரில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி என்பதும் பின் லேடனுடன் டியூட்டோரியல் காலேஜில் ஒன்றாக படித்து பாவம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கும்பலை பிடிக்க உதவியாக இருந்த திரு மாணிக்கை முதலமைச்சர் அப்ரிஷியேட் செய்து செல்ஃபி எடுத்தார். இவரு போய் சந்திக்கப்பட்டுமே. வந்து 15 நிமிஷம் ஆகுது இல்ல? எஸ்ஜி வீடியோ கேம் விளையாடிந்தேன். மிஸ்டர் மாணிக்கம், உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்க உங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்கிறீங்க. பட் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன். சொல்லிட்டு ஃபைல கொடுக்குறீங்க? என் சூசைஸ் 8 நம்பர், ஆனா பாத்ரூம் சிறப்பு தடிப்பேன், ஏந்து வெளியே போடா. அவர் எவ்வளவு பெரிய மிஷன் இம்பாசிபிள் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா கேள்வி கேக்குற மிஸ்டர் மாணிக்கம்? அது ஏன் சிரிச்ச மாதிரியே சொல்றீங்க? நான் டாம் க்ரூஸ் ஃபேன் சார். நான் ஆம்ப்ரூஸ் ஃபேன் தெரியுங்களா? ஆம்ப்ரூஸ்னா அதான் சச்சினை மாற வச்சாரு, அவருதான். மிஸ்டர் மாணிக்கம், இந்த போட்டோல இருக்கிறவனோட குறிக்கோள் என்னன்னா, உலக நாடுகள் எல்லா இடங்களையும் போய் மக்கள் தொகையை பெருகிறதா இவனோட வேலையே. இதே நல்ல நீடிச்சதுன்னா 2020 மக்கள் தொகை அதிகமாயி பஞ்சத்துல அடிச்சுக்கோனுங்க. நம்ம நாட்டுல ஏற்கனவே சும்மாவே அடிச்சுக்கிறானுங்க, இவன் வேற உள்ள பூந்து குழப்பினுங்கிறான். கிரிமினலோட அங்கு அடையாளம் எதா இருக்கா சார்? அங்கு அடையாளம்னா பச்சை வெட்டுகளே டப்புன்னு ஏந்து நின்னா எப்படி இருக்கும், அப்படிதான் இருப்பான் டப்புன்னு. மிஸ்டர் மாணிக்கம், இப்ப அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கான்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இவன் கூட்டத்தோட கூட்டமா நிப்பான், ஆனா கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊதுவத்தி பாடி வச்சுன்னு பல கட்ட பொண்ணு சுத்தி நிற்பான். மனசுக்குள்ள தசாவதாரம் கமல் நினைப்பு. இவனை பிடிக்கிறதுக்காக 193 நாடுகள் 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க மட்டும் இந்த பூச்சியை கொண்டுட்டீங்கன்னா முதல்ல நம்ம இந்தியால 500 கோடி ஒரே செக்கா கொடுப்பாங்க. இந்த விஷயம் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சதுன்னா 1000 கோடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சப்பை எப்படியாவது அச்சு சாவடிங்கப்பா. இவெல்லாம் கொசு மருந்து அடிச்சு சாவடிக்க வேண்டியவன், பல கோடி ரூபாய் வச்சு அடிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. சரி, நான் சிசிடிவில பார்த்தேன், நீ நடந்து வரும்போது விஜிபி என்ட்ரன்ஸ் மாதிரி விரிச்சு நடந்து வந்தியா? சார், அங்க கொஞ்சம் அடிபட்டு இருக்கு சார். அங்க அடிபடுற அளவுக்கு யார்கிட்ட சண்டை போட்ட? ஏன் அவரை பாக்குற சார்? வண்டலூர் ஜூ போயிருந்தப்போ. இதெல்லாம் சென்சார்ப்பா. சரி, எதுக்கு மூஞ்சி முடுற? வெக்கமா இருக்கு சார். ஏ கன்றா, என்ன வெக்கமோ. அந்த பூச்சை பாத்தீங்கன்னா கொண்டுடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஏய் ரெண்டு டீ. என்னடா ரெண்டு டீ? அது மச்சான், நம்ம சிஎஸ்கேவை கண்டிப்பா வாங்கணும். இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறோம். இந்த அப்படி அதுவும் கரெக்ட் தான். பிரேம் பாஸ்கர் சேதுபதி, இந்த பீஸுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்க. குடு. அவனுக்கு ஏதாவது டாக்டர் இருக்கான்னு பாரு. பாக்குற, எங்கேயோ பார்த்த ஃபேஸாவே இருக்கே. அச்சா, இவனுக்கு பொண்ணுங்களே இல்லடா. பொண்ணுங்களே இல்லையா? நல்லா பாடுறா, வெறும் பொண்டாட்டிகளா இருக்கு. ஆல்ரெடி டேமேஜ் கிடக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? காசு குடு. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. காசு குடு. மிஸ்டர் பிரேம் பாஸ்கர் சேதுபதி.
மிஸ்டர் ஆஷிஷ் நேரா. டேய் அவன் தான்டா, இவன் தான் மச்சான். நீ தூக்கி நான் ஓடுறேன். ஓடு ஓடு, அப்படியே வர. இந்த பக்கம் பனியன் சாட் எடுத்து போனா, பனியனோட ஒருத்தர் இப்படி போனாரு, ஆனா சாட்ட ஷார்ட் கட்ல இப்படி போட்டா பாத்தீங்களா? சொல்றேன் மாதிரி இல்ல சார். கூட்டு கேளு. சலாம் அலைக்கும். இது அந்த சப்ப மாதிரி இல்ல. ஏய் சப்பையா புறா, ஓடியா 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 ஓடியா. கடவுளே, எப்படியா இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடு. ஐயோ பிளீஸ், மண்ட கொட்டி தெய்வமே காப்பாத்து, முடியல. சொல்லுங்க மண்டகுட்டி, சொல்லுங்க. இப்போ ஆப் சாரி சாமியார். ஆப் சாரி சாமியாரா? சரிங்க ஆப் சாரி. ஒருத்தனை காலி பண்ணணும், அவனுக்கு பொம்பளை பிள்ளைங்களே இல்ல, வெறும் ஆம்பளை பசங்களா இருக்காங்க. நான் எப்படி அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லி, அந்த பசங்க என்கிட்ட சொல்லி, எப்படிப்பா நான் பண்றது? பெண்களுக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ. எனக்கு ஒண்ணுமே புரியல மண்டகுட்டி. ஆண்களுக்கு ரைட் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பி சீரியஸ். இக்கடா போய் தொலைங்க. படிமா, இங்க யாரா உள்ள வந்தது பாத்தீங்க? யாரும் இல்லையப்பா. என் புருஷன் அந்த கடவா பையதான் ஒரு பொட்ட புள்ளைய கொடுத்துட்டு தனியா தாவிக்க விட்டுட்டு போயிட்டேன். ஐயா, இது ரெண்டு ஆலயதுகள போகடா போக. ஐயா ஐயா பாக்குறேன், எங்க போயிருப்பான்? ஏய் என்ன ராவன் தாட்டாது இதா புடி புடி. ஐயா மாட்டிருவடா பாட்டிமா. விடுக்குதா? ஐயோ மூச்சு வாங்குது எனக்கு. என்னடா பண்ண போறீங்க? இப்ப மூச்சு வாங்குறோம், ஒண்ணு கொஞ்ச நேரத்துல உயிரை வாங்க போறோம். கத்தியாலயா துப்பாக்கியாலயா என்ன அந்த ஆண்டவனால கூட ஒன்னும் பண்ண முடியாது. எதுக்கு இவன் தெரிக்கிற? ஆண்களுக்கு உதட்டோட உதட்டு வைத்து பச்சக் லுச்சக் உஜக் நீ அவரே லிப் டு லிப் அடித்தால் இறந்து விடுவான். இதுக்கு நீ கத்தியை குத்துறா, நானே குத்திக்கிட்டு செத்துறேன். இங்க பார், நானா குத்துனாதான் நீ தானா மேல போவேன். ஒரு 10 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஐயோ வைக்காத கைய, அங்க வைக்காத. ஐயோ குடு 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 குடு, நல்ல குடு. லூசு, ஏய் உயிர் போயிருக்கடா. புரா புரா புரா, என்னடா பண்ண போற? அடி அடி, ரத்தம் வர அளவுக்கு அடி அடி. நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு பின் மெரினாவில் இயல்பு நிலை திரும்பியது. 2 வருடங்களாக தடையில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வளர்ந்து வரும் தொழிலதிபர் திரு மாணிக் அவர்கள் வாங்கினார். அதேபோல் தடை செய்யப்பட்டிருந்த மற்றொரு அணியான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை தொழிலதிபர் மூளை வளர்ச்சி குன்றிய ஜாக் வாங்கினார். ஸ்டீவன் ஃப்ளெமிங், என்ன எங்க இருக்கற? ஏலத்லயா? சத்தமே காணா. ஓகே, இந்த ஆஷிஷ் நேரா ஸ்ரீசாந்த் அது ஒரு 10 கோடி ஆனாலும் ரெண்டு பேரும் ஏலத்தில் எடுத்துட்டு நம்ம டீமுக்கு வேணும். அவங்க ரெண்டு பேரை வச்சு தான் மற்ற டீமுக்கெல்லாம் நம்ம டஃப் தர போகிறோம். ஓகே ஓகே, யா யா நிறைய மாவை போடாத. பை பை. அண்டை குட்டி
சொல்லுங்க மண்டகுட்டி. ஹலோ மாணிக், எப்படி இருக்க? நல்லா இருக்க மண்டகுட்டி. உனக்கு இன்னொரு வாரம் கிடைத்திருக்கிறது. இன்னொரு வாரமா? அந்த வாரமா? ஜாக், ஹலோ சொல்லு பத்தி. உடனே உன் பொட்டி பொடிக்கலாம் பார்சல் பண்ணு. பொட்டி பொடிக்க கட்டணுமா? ஏன்னா நம்ம பார்ட் த்ரீக்காக பாகிஸ்தான் போறோம். ராக்கெட்டை ரெடி பண்ணுங்கடா. சந்தோஷ் என் தந்தை என்னடா பேசினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தம்பி அந்த ஒளி நோக்கி நீ போ, அவங்கள ஒழிச்சு நான் அடுத்த கரெக்ஷன் அடுத்த பத்தில உங்களுக்கு தீங்கணும். அந்த கரெக்ஷன்